Hello friends, welcome to makkalsevai channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது 10ஆம் வகுப்பு மற்றும் 11th 12th பொது தேர்வு எழுத விரும்பும் அரியர் மாணவர்கள் மற்றும் தனி தேர்வர்கள் அப்ளை பிளான் வந்து சொல்லிருக்காங்க. அதாவது நீங்க முதல்ல புதுசா வந்து ஒரு தனியா நீங்க எக்ஸாம் எழுத போறா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆல்ரெடி எக்ஸாம் வந்து எழுதியிருக்கான் பட் இருந்தாலும் ஒரு சில சப்ஜெக்ட் மட்டும் ஃபெயிலாக இருக்கீங்கன்னா அதுக்கும் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 11th 10th 12th எல்லாத்துக்குமே பற்றிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அரியர் எக்ஸாம் எழுத போகிறாங்க, புதுசாக இந்த எக்ஸாமை நீங்கள் ப்ரைவேட்டில் எழுத போனால் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணும், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, நோட்டிஃபிகேஷன்னு. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் உங்களுக்கான எல்லா நோட்டிஃபிகேஷனுமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. டென்த்துனா டென்த்துக்கு தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, லெவல்த்து டுவெல்த்னா அதுக்கு தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எஸ்எல்சி பற்றி பார்த்தலாம். ஓகே, இதில் போயிட்டு எஸ்எல்சி எக்ஸாமினேஷனுக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரைவேட் கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது ஏப்ரல் 2023 அப்போ உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. அரியர் எக்ஸாமும் சரி, தனித்தேர்வுகளுக்கான எக்ஸாம் வந்து ஏப்ரல் 2023 நடக்க போகுது. அதுக்கு அப்ளை பண்ண ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. டென்த் எக்ஸாம் எழுத போகிறவங்க, அதேமாரி டென்த்தில் ஒரு சப்ஜெக்ட் மிஸ் ஆனாலும் எழுதுறவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் எப்போ வந்து அப்ளை வந்து பண்ணலான்னா 26/12/2022 3/1/2023 இருக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ டைம் கொடுத்துருக்காங்க, 1 வீக்கிட்ட டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. இந்த 1 வீக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 31/12/2022 1/1/2023 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அப்ளை வந்து பண்ணி அன்றைக்கி லீவாக வந்துட்டுருக்காங்க. மீதி இருக்க நாட்களில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, எங்கே போயிட்டு அப்ளை பண்ணலான்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு பாருங்கள், அங்கே போய்ட்டு தான் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான சர்வீஸ் சென்டர் கொடுத்துருக்காங்க, அந்த சர்வீஸ் சென்டர் எங்கெங்கே இருக்குன்றதை நம்ம கடைசியாக வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான டேட் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை அந்த டேட்டை நீங்கள் வந்து மிஸ் பண்ணினா உங்களுக்கு தட்கல் முறையில் வந்து பார்த்தா அனுமதி வந்து வழங்குறாங்க. அதுக்கான தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5/1/2023 7/1/2023 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தா தட்கல் முறையில் சிறப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 500 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன டேட்டில் அப்ளை பண்ண மறந்துட்டுவங்க, இந்த டேட்டில் போயிட்டு அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் 500 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக ஃபைன் பண்ணி தான் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, அதேமாரி இதுக்கு முன்னாடி நீங்கள் பழைய பாடத்திட்டத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தா 10th எக்ஸாம் வந்து ஓல்டு சிலபஸில் வந்து எழுதி வந்து ஃபெயில் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தா இப்போ எக்ஸாம் எழுத போகிறவங்க நீங்கள் புதிய சிலபஸ் இருக்குது பாருங்கள், அதில் தான் அவங்க உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இங்கே வந்து எழுதுகிற மாரி இருக்கும். உங்களால் ஓல்டு சிலபஸ்க்கு எக்ஸாம் எழுத முடியாது, இப்போ இருக்க நியூ சிலபஸில் தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து எழுத முடியுன்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஓல்டு சிலபஸ் எழுத முடியாது, நியூ சிலபஸில் மட்டும்தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ புதுசாக வந்து பார்த்தா எழுதுவாங்க பாருங்கள் எக்ஸாம். ஸோ டென்த் வந்து பார்த்தா முதல்ல நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுவீங்க. அப்போ நீங்கள் பகுதி 1 பார்ட் 1 இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் தமிழ் மொழி பாடத்தை மட்டும்தான் நீங்கள் முதல் மொழி பாடமாக எழுத முடியும்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஏதோ ஹிந்தியோ வேறு எந்த சரியுமே எழுத முடியாது, முதல் மொழி பாடத்தை தமிழ் மொழியை மட்டும்தான் உங்களால் எழுத முடியுன்றது தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் முதலாக 10th எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து 10ஆம் வகுப்பே வந்து பார்த்தா தனித்தரவை எழுத போகிறேன்னா உங்களுக்கான தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன தகுதி இருக்குன்னா. ஸோ ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, 4.5 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருந்தால் மட்டும்தான் உங்களால் 10ஆம் வகுப்பு பொது தேர்வு வந்து எழுத முடியும். அது மட்டும் இல்லாமல் மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளில் 8th வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் சப்ஜெக்டோட நீங்கள் 8th பாஸ் பண்ணிக்கினா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி 9th எக்ஸாமோட வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து இப்போ 10ஆம் வகுப்பு தனித்தேர்வாக நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அதுக்கடுத்து தேர்வுத்துறை நடத்தப்படும் 8th பாருங்கள் இஎஸ்எல்சி, அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து இப்போ 10th எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கல்வி காப்புறுத்திட்டத்தின் கீழ் 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து இப்போ 10ஆம் வகுப்பு அப்ளை பண்ணலாம். அதேமாரி உண்டு உறைவிட பள்ளியில் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தோன்னா ஆங்கில தேர்ச்சியுடன் சி லெவல் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 8 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தால் ஏற்கனவே தேர்வு எழுதி தோல்வியுற்ற தனித்தேர்வுகளுக்கான விதிமுறைகளை கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன இருக்கணும் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா
கண்டிப்பாக நீங்கள் ஓல்டு சிலபஸ் எழுதுவாங்க, இப்போ புதிய சிலபஸ் எக்ஸாம் எழுதிட முடியும். முதலையுமே நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க, தேவைப்படுறது நீங்கள் படித்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்து அடுத்து ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தினா சயின்ஸ் ப்ராக்டிக்கல் இருக்குது பாருங்க, அதில் வந்து ஃபெயில் ஆகிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக 10th வந்து பார்த்தினா சயின்ஸில் மட்டும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் வந்து பார்த்தினா தியரியில் பாஸ் பண்ணிட்டுருப்பாங்க, ப்ராக்டிக்கலில் ஃபெயில் ஆகிட்டுருப்பாங்க. அவங்க ப்ராக்டிக்கல் மட்டும் எழுதினா போதும், இல்லை நான் வந்து பார்த்தா ப்ராக்டிக்கல் பாஸ் பண்ணேன் தேரி மட்டும் ஃபெயில் ஆகிட்டுனா நீங்கள் தேரி மட்டும் ஒரு சப்ஜெக்டாக எழுதுனா வந்து போதுமானது. ஓகே, இல்லை நான் வந்து ரெண்டுமே வந்து ஃபெயில் ஆகிட்டுனா ரெண்டுத்தையுமே நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, தேரி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தா நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இதான் இன்ஸ்ட்ரக்ஷன். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், வெளி மாநிலத்தில் இருக்காங்க பாருங்கள் அவங்க எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும், நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, சம்மந்தப்பட்ட சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு தான் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கான சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குது லிஸ்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதேமாரி வந்து பார்த்தா டேட் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கான கட்டணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆன்லைனில் பதிவு பண்ணுறாங்கன்னா தேர்வு கட்டணம் கொடுத்துருக்காங்க. தேர்வு கட்டணமாக நீங்கள் 125 ரூபாய் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும், ஆன்லைன் கட்டணமாக நீங்கள் 50 ரூபாய் வந்து செலுத்துகிற மாரி இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 175 ரூபாய் வந்து பார்த்தா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான சார்ஜாக வந்து வாங்குவாங்க. நீங்கள் 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் ஸோ ஃபுல்லாக 5 பாடத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் அப்ளை பண்ணாலும் சரி, இந்த அமௌண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செலவாகும். 175 ரூபாய் மட்டுமே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணால் போதுமானது. 5 சப்ஜெக்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கும் அதே ரேட்டு தான், ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் அப்ளை பண்ணுறதுக்கும் அதே ரேட்டாக தான் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதேமாரி மாற்றுத்திறனாளிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எல்லாமே நீங்கள் தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் அங்கே அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு அக்னல்மெண்ட் ஸ்லிப் வந்து கொடுத்துருவாங்க, கண்டிப்பாக அந்த ரசீதை நீங்கள் ஞாபகமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் தான் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு தான் நீங்கள் ஹால் டிக்கெட் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். அவங்க கொடுக்குற அப்ளிகேஷன் ஸ்லிப்பை கண்டிப்பாக வந்து எடுத்துருவாங்க. அவங்க கொடுக்கினாலும் நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்துருங்க, ஏன்னா அதான் உங்களுக்கு வந்து பார்த்தா அப்ளை பண்ணதுக்கான ஒரு ரிசிப்ட்டு, அதை வச்சு தான் எல்லாமே நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதேமாரி வந்து பார்த்தா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் செகண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு முதன் முறையாக இப்போ தான் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத போகிறீங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுனா 8th சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அல்லது 9th உடைய டிசி கேட்டிருக்காங்க, இதெல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்தோன்னா அவனுடைய டிசி அண்ட் மார்க் ஷீட் ரெண்டுமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், 8th மற்றும் 10th. அதேமாரி நீங்கள் 8th னா அதுக்கான டிசி வந்து கேட்டிருக்காங்க, மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. அறிவியல் செய்முறை பயிற்சியில் வந்து பார்த்தா கலந்து கொண்டிங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ், அதுக்கான எவிடன்ஸ் ஏதாச்சும் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அதேமாரி மெட்ரிகுலேஷன் படித்தவங்களுக்கு என்னென்ன, வெளி மாநிலத்தில் படித்தவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஏற்கனவே தேர்வு எழுதி தோல்வி விட்டுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிருப்பீங்க, அதுக்கு ஒரு மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க, அந்த மார்க் ஷீட் வந்து எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க. அதனுடைய தலைமாஸ்டர் போயிட்டு அதுக்கான செல்ஃப் அட்டஸ்டட் வாங்கி அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க் ஷீட் மட்டும் கொண்டு போனால் போதுமானது. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க, தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மொத்த இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஐடிஐ வந்து படிச்சிருக்காங்க பாருங்கள், அதாவது 8th பாஸ் பண்ணி டேரெக்டாக ஐடிஐ வந்து படிச்சிருப்பாங்க, அவங்க திரும்ப வந்து 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாமே நீங்கள் தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்கள் 10th எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா நிறைய பேர் 10th எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிருப்பாங்க. அவங்க நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து ஃபெயில் ஆனீங்களோ அந்த சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் திரும்ப எழுதினா வந்து போதுமானது, எல்லா சப்ஜெக்டும் எழுத தேவையில்ல. ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தா முதலாக இப்போ தான் நீங்கள் 10th எக்ஸாம் எழுத போனால் கண்டிப்பாக நீங்கள் 5 சப்ஜெக்ட்டுமே எழுதுனாமல் இருக்கும், வித்து உங்களுடைய ப்ராக்டிகல் எக்ஸாமும் சேர்த்து. ஓகே, இதான் வந்து பார்த்தா 10th எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 10th எக்ஸாம் வந்து பார்த்தா தனித்திறவை எழுத போகிறாங்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அவங்க சொல்கிற தேதி கடைசியதுக்குள்ள நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம 12th எக்ஸாம் பற்றி பார்த்துடலாம். ஸோ செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் உங்களுக்கு 11th மற்றும் 12th ரெண்டுத்துக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம 12th எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்க்கறதுக்கு செகண்டாக இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாரி ஒரு PDF உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது மார்ச் ஏப்ரல் 2023 உங்களுக்கான 12th எக்ஸாம் நடைபெற போது, தனித்தேர்வுகளுக்கான எக்ஸாம் நடைபெற போது. ஸோ அதுக்கு அப்ளை பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, முதல்ல நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து +1 எக்ஸாம் வந்து பார்த்தா அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்படி +1 எக்ஸாம் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதாதவங்க, அதேமாரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதவங்க எல்லாருமே இப்போ வந்து 12th எக்ஸாமுக்கு அப்ளை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் 11th எக்ஸாமுக்கும் அப்ளை வந்து பண்ணுங்கள், 12th எக்ஸாமுக்கும் நீங்கள் அப்ளை வந்து பண்ணி 2 எக்ஸாமே நீங்கள் இப்போ வந்து எழுதிக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் கடந்த வருஷம் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தோன்னா முதலாக வந்து பார்த்தா +1 எக்ஸாம் தனித்திறவாக எழுதியிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தா தனித்திறவாக எழுதி ஒரு சில சப்ஜெக்ட் மட்டும் வந்து பார்த்தா ஃபெயில் ஆகிட்டு இருப்பாங்க.
அப்படி இருக்கவங்க வந்து பார்த்தா அந்த சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணி அது கூடவே நீங்கள் 12th எக்ஸாமும் நீங்கள் எதுலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன்னா 11th எக்ஸாம் எழுதி அதுக்கு மேலே எழுதி பாஸ் பண்ணவங்க அட்டன் பண்ணாதவங்க ஃபெயில் ஆனவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12th எக்ஸாம் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இது இருக்கு நீங்கள் அட்டன் பண்ணவங்க மட்டும் நீங்கள் 12th எக்ஸாமும் சேர்த்து அப்ளை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் முக்கிய குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது முதன் முதலாக இப்போ தான் நீங்கள் 12th எக்ஸாமே வந்து தனித்தரவை எழுத போகிறேன்னா கட்டாயமாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா 11th எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிக்கணும். 11th எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் 12th எக்ஸாம் வந்து எழுத முடியும்னு மறந்துடாதீங்க. இப்போ புதுசாக ஃபஸ்ட்டு 12th எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பாக நீங்கள் 11th எக்ஸாமும் வந்து எழுதிருக்கும், அட்லீஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது ஃபெயில் ஆகிருக்கும் ஏதாச்சும் ஒன்று. பட் நீங்கள் 11th எக்ஸாம் அட்டனாச்சா பண்ணியிருந்தால் மட்டும்தான் 12th எக்ஸாம் உங்களால் வந்து எழுத முடியுன்றதை தெளிவாக வந்து நான் வச்சுக்கோங்க. ஓகே, விண்ணப்பிக்க வேண்டிய தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேம் அதே தேதி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 26/12/2022 3/1/2023 வரைக்கும் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சாட்டர்டே சண்டே மட்டும் லீவ் அன்றைக்கி அப்ளை வந்து பண்ண முடியாது. காலைல 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஒருவேளை அந்த டேட்டை வந்து மிஸ் பண்ணவங்க உங்களுக்கு தட்கல் டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது வந்து பார்த்தோம்னா 5/1/2023 7/1/2023 டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தா தட்கல் டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதேமாரி டைம் டேபிள் வந்து பார்த்தா வெப்சைட்டில் போய்ட்டு தெரிஞ்சுக்க சொல்லியிருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஓல்டு சிலபஸில் எக்ஸாம் எழுதியிருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து பார்த்தா நியூ சிலபஸில் தான் எக்ஸாம் வேணுன்றதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தா 200 மார்க் இதான் சரி 100 மார்க் இதான் சரி ஓல்டு சிலபஸ் எழுத முடியாது, இப்போ புதிய பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி தான் உங்களால் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து எழுத முடியும். ஓகே, ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து பார்த்தா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி அப்படியே கீழே வந்தால் மீதி இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பிக்க தகுதியான யார், எல்லையுமே தீர்வு கட்டணம் என்ன, எல்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்த்தலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தா 12th எக்ஸாம் எழுதியிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தா ஏற்கனவே நீங்கள் +1 +2 எக்ஸாம் வந்து பார்த்தா பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா புதிய நடைமுறை நீங்கள் தேர்வு வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதுக்கான கட்டணம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே நீங்கள் தெளிவாக வந்து படித்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் ஃபெயில் ஆனவங்க நீங்கள் ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷனும் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறாங்க அக்ளைமெண்ட் ஸ்லிப் கொடுத்துருவாங்க, அந்த ஸ்லிப்பை கட்டாயமாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஓகே, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனோம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, ஏன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளேஷன் வந்து பண்ண முடியுது. ஸோ தாராளமாக நீங்களே படித்து பார்த்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனோம் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி அமௌண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அமௌண்ட்டு எல்லாமே நீங்கள் வந்து தெளிவாக படித்து பார்த்துட்டு அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே போய்ட்டு நீங்கள் இதுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எப்போ உங்களுக்கான மார்க் ஷீட் கிடைக்கும் எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து பார்த்தா முதலாக நீங்கள் தனித்தரவை எழுத போகிறேன்னா இதுக்கு மாதிரி நீங்கள் +1 எக்ஸாம் கண்டிப்பாக எழுதிருக்கோம், இல்லை நான் ஆல்ரெடி வந்து பார்த்தா +1 எக்ஸாம் வந்து எழுதிருக்கோம் பட் ஃபெயில் ஆகிட்டேன்னா தாராளமாக நீங்கள் +1 எக்ஸாம் எழுதலாம். அதேமாரி 12th எக்ஸாமும் நீங்கள் சேர்த்து வந்து எழுதிக்கலான்ட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் 11th அட்டன் பண்ணவங்க 12th எக்ஸாம் தாராளமே இப்போ நீங்கள் போயிட்டு அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து நம்ம 11th எக்ஸாம் பற்றி வந்து பார்த்துடலாம். ஓகே, இதான் வந்து பார்த்தா +1 எக்ஸாம்க்கான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒன்றா தான் கொடுத்துருக்காங்க, டேட் எல்லாமே சேம் டேட் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், தட்களுக்கும் சேம் டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ +1 எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நீங்கள் முதலாக வந்து தேர்வு எழுத போகிறீங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் 11th எக்ஸாம் வந்து எழுத போகிறேன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கட்டாயமாக நீங்கள் வந்து பார்த்தா 10ஆம் வகுப்பில் வந்து பாஸ் பண்ணிருக்கோம், அப்படி பாஸ் பண்ண மட்டும் தான் உங்களால் 11th எக்ஸாமுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிட்டு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி 10ஆம் வகுப்புக்கான மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போகிறோம், டிசி எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் 15.5 வயசு வந்து கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் உங்களால் 11th எக்ஸாம் வந்து எழுத முடியுன்றதை தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆல்ரெடி 11th எக்ஸாம் எழுதியிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் 11th எக்ஸாம் எழுதி பாஸ் ஃபெயில் ஆனவங்க அதேமாரி ஒரு சில சப்ஜெக்ட் மட்டும் எழுதாம விட்டவங்க இப்போ நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தா 11th இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்தா நீங்கள் 10th மட்டும் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்க வந்து நிறைய பேர் 12th நான் எழுத ஆசைப்படுற நினைப்பாங்க. அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் படி நீங்கள் 11th எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் 12th எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 11th எக்ஸாம் வந்து எழுதிக்கோங்க. 11th எக்ஸாம் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் 10th பாஸ் பண்ணவே போதுமானது, உங்களுக்கு கட்டணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோட்டலாக வந்து 235 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், தேர்வு கட்டணம் இதர கட்டணம் ஆன்லைன் கட்டணம் எல்லாமே சேர்த்து 235 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே,
ஆலி வந்து பார்த்தா நான் லெவல்த் எக்ஸாம் வந்து எழுதியிருக்கேன், நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன், ஒரு சில சப்ஜெக்ட் மட்டும் தான் நான் வந்து எழுதாமல் இருக்கிறேன். அந்த ஒரு சில சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் எழுதா போதுமானது, ஃபெயிலான சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. இல்லை நான் வந்து பார்த்தா எல்லா சப்ஜெக்ட்டுமே ஃபெயில் ஆகிட்டேன், எல்லா சப்ஜெக்ட் நீங்கள் திரும்ப எழுதிக்கோங்க. அதேமாதிரி ப்ராக்டிகலும் சேம் அதே மெத்தட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, சேம் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சிலபஸ் என்ன என்னென்ன அப்ளை பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இதான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 10th, 11th, 12th எக்ஸாம் தனித்திறவை எழுத போகிறவங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக படித்து பார்த்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு அன்றைய டேட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, எங்கே போய்ட்டு அப்ளை பண்ணலாம் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அகைன் ஹோம் பேஜில் அப்டேட் கீழே வந்தீங்கன்னா, ஸோ 12th இன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட் கீழே வந்தால் கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சர்வீஸ் சென்டர் டீடெயில்ஸ் ஃபார் த ஹெச்எஸ்சி ப்ரைவேட் கேண்ட் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் இந்தமாரி ஒரு PDF உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் தான் வந்து பார்த்தினா சர்வீஸ் சென்டருக்கான லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 12th தனியாக கொடுத்துருக்காங்க, 10th வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ் உங்கள் டிஸ்ட்ரிக் நேம் நோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தா எங்கே சென்டர் இருக்கோ அந்த சென்டர் நீங்கள் இப்போதைக்கு வந்து பார்த்தனா, ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் நேமாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக் நேராக போயிட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸில் போய்ட்டு தான் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லையும் வந்து பார்த்தா 2-3 சென்டர் கொடுத்துருக்காங்க. அந்த 2-3 சென்டரை உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்த சென்டர் இருக்கும் அந்த சென்டரில் போய்ட்டு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தினா அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எடுத்துருப்பாங்க. அதேமாரி நீங்கள் அந்த ஃபீஸ் பேமெண்ட் எல்லாமே எடுத்துருப்பாங்க, உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் கொடுத்துருவாங்க, அந்த ஸ்லிப்பை நீங்கள் மறக்காமல் வந்து வாங்கிட்டு வந்துருங்க. அதுதான் உங்களோட ஹால் டிக்கெட் எல்லாமே நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தா 12th கொடுத்துருக்காங்க, 10th வேணால் அப்படியே SSலேருந்து கிளிக் பண்ணால் கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சர்வீஸ் சென்டர் டீட்டில் கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ 10th அப்ளை பண்ண போகிறாங்க, இந்த சர்வீஸ் சென்டரில் போய் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.